வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்மளுடைய சர்வருக்கு வந்து வேலண்டைன்ஸ் விஷ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் ரொம்பவே ரேராக இருக்கக்கூடிய ரோஸ் கொடுக்குற எமோட், ஹார்ட் பிரேக் எமோட்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்னைக்கே அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்மளுடைய சர்வருக்கு வரக்கூடிய வெப்பன் ரயல் என்னன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது என்ன அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏதாவது மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் ஆப் இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கெட் இட் நவ் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. மேலேயும் கீழே வந்து கரெக்டான பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை மேலே கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 600 ரூபீஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக இந்த ஆப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வேலை தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு போனஸாக 600 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் மணி ஏர்ன் பண்ணதை வந்து நம்ம விட்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், வெப்சைட்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வந்து நாளைக்கு நம்மளுடைய சர்வரில் வரக்கூடிய மெயினான அப்டேட் என்னென்னு பார்க்கும்போது, நாளைக்கு பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும், நாளைக்கு வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நமக்கு OB32க்கான மெயின் அப்டேட் வந்து நாளைக்கு நமக்கு வரப்போகுது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஒரு நாள் நம்மளால் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ், ஓகேங்களா, OB32 அப்டேட் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு மெயினாக நம்மளுடைய சர்வருக்கு நடக்கக்கூடியது, ஓகேங்களா? ஏன்னா இந்த OB32 அப்டேட் அப்போ நமக்கு புதுசாக எந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அப்டேட்டை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பண்ணுறது மூலமாக வெப்பன் ராயல் வவுச்சர் இல்லை டைமண்ட் ராயல் வவுச்சர் வந்து எப்போவுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் வேணால் நாளைக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதை தவிர வேறு எந்த ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்டும் கிடையாது. சப்போஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நான் உங்களுக்காக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து வந்து நம்மளுடைய சர்வருக்கு என்ன வெப்பன் ராயல் வரப்போகுதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வெப்பன் ராயல் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு ஒரு சின்ன லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு MAC-10க்கான ஸ்கின்னு தான் வந்து வெப்பன் ராயல் கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்னோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரீலோட் ஸ்பீடு 2+, மெகசின் வந்து 1+, அக்யூரசி வந்து -, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எபிலிட்டி இந்த கன்னுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அக்யூரசியை வந்து கம்மி பண்ணிவிட்டு ரீலோட் ஸ்பீடு 2+, மெகசின் 1+ அப்படின்றது பெருசாக எனக்கு ஒரு ஸ்கில் மாதிரி தெரியல. பட் இதான் வந்து நமக்கு அடுத்த வெப்பன் ராயல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் அடுத்த வெப்பன் ராயல் இதுவாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 3 வெப்பன் ராயலாகவே வந்து பார்த்தீங்கன்னா படுமொக்கையாக இருக்குது. நான் எதுவுமே வந்து எடுக்கவே இல்லை, லக்கி வந்து அதிகமாக வச்சு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த டைம் வந்து MAC-10 கொடுத்துட்டானுங்க அப்படின்னா படுமொக்கையாக வந்து இந்த ஸ்கின்னை வந்து கொடுத்து நம்மளை வந்து உயிர் வாங்கிடுவாங்க. ஸோ அதே என்ன அப்படின்றது நம்ம கொஞ்சம் நாள் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்க லிக்ஸ் அடுத்து வந்து MAC-10 தான் வந்து வெப்பன் ராயலில் கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? சரி கைஸ், அடுத்து வரக்கூடிய இன்குபேட்டர் என்ன அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். க்ரோஸாக்கான கன் ஸ்கின் வந்து இன்குபேட்டரில் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். தென் அதே மாதிரி ஒரு 4 பண்டில்ஸ் இருக்குது. ஸோ அந்த பண்டிலும் நான் இங்கே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து இன்குபேட்டரில் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் 90% வந்து நமக்கு இன்குபேட்டரில் வந்து க்ரோஸாக தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பண்டில் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஏதாவது வெப் ஈவெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. அந்த டைஸ் ஈவெண்ட்டில் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்தம் 2 இருக்குது இந்த இன்குபேட்டரில். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் வரலாம். ஸோ இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்டியூமோட அந்த டிசைனில் தான் வந்து அந்த க்ரோஸாக்கான கன் ஸ்கின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து இன்குபேட்டரில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஒன்று அந்த கன் ஸ்கின் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த பண்டில்ஸ் வந்து நமக்கு கொடுக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்குபேட்டரில் வரும். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது இன்குபேட்டரில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச 90% வந்து இன்குபேட்டர் தான் வரதுக்கான இன்குபேட்டரில் வந்து கன் ஸ்கின் தான் வரதுக்கான சான்சஸ் அதிகம், ஓகேங்களா? சரி மக்களை, அடுத்து வந்து நமக்கு OB32 அப்டேட் வந்து நாளைக்கு நம்ம கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து வெப்பன் பேலன்சிங் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. க்ரோஸ்வா, SBD, அதுக்கப்புறம் வந்து M249 இந்த மாதிரியான கன்ஸில் வந்து பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி SMG அண்ட் ஷார்ட் கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து குறைச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்த M1887 வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு மீனிங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பவரை வந்து சுத்தமாக வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா ரேஞ்சை வந்து குறைச்சிட்டாங்க, அதே மாதிரி ஹெட் ஷாட் ரேட்டையும் வந்து குறைச்சிட்டாங்க. ஏன்னா முக்கியமாக M18 எடுக்கிறது எதுக்குன்னா ஹெட் ஷாட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த ஹெட் ஷாட் ரேட்டே வந்து 20% வந்து குறைக்கும்போது கண்டிப்பாக ஷார்ட் கன் வச்சுலாம் ஹெட் ஷாட்
பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்பன் பேலன்சிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் MP40 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ரேட்லாம் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OB32 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த OB32 அப்டேட்டில் வந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? சரி மக்களை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலண்டைன்ஸ் டே விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கொடுக்குற எமோட், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ட் உடுற எமோட்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில எமோட்ஸ்லாம் இருக்குது OB32 அப்டேட்டில் வரக்கூடிய எமோட்ஸ். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த எமோட் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து வேலண்டைன்ஸ் விஷ் கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அடுத்த மாதம் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14, அதுக்கு முன்னாடியே வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் கைஸ். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு தேவையான மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.